ஒரே பேச்சு பேச்சாக கேட்டு அழுத்து போயிருப்பீர். வழக்கமாக நாங்கள் இப்போ இந்த சிலப்பதிகார ஆய்வுக்கு பிறகு நாடகம் துவங்குறதுக்கு முதல் சிலப்பதிகாரத்தில் இருக்கிற முதல் பாட்டை எங்களுக்கு ஏற்ப மாற்றி வச்சு காத்தவரையன் கூத்து மட்டில் அதான் நமக்கு தெரிஞ்ச மட்டு ஒரு பாட்டு பாடி தான் துவங்குவோம். அதே மாதிரி அந்த பாட்டை பாடி என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். போற்றுதும் போற்றுதுமே திங்களை போற்றுதும் போற்றுதுமே தன்னொளி வீசிடவே சமாதானம் வெண்கோடியாய் வருதலான் போற்றுதும் போற்றுதுமே ஞாயிறை போற்றுதும் போற்றுதுமே சாயப்பட்டொழியாய் சுதந்திரம் ஓயாதேன வருதலான் போற்றுதும் போற்றுதுமே வான்மலை போற்றுதும் போற்றுதுமே சோனாவாரியாக சமத்துவம் தானவே சொரிதலான் போற்றுதும் போற்றுதுமே உலகெல்லாம் போற்றுதும் போற்றுதுமே சமாதானம் சுதந்திரம் சமத்துவம் எங்கும் அமைகவே என சுற்றலா போற்றுதும் போற்றுதுமே போற்றுதும் போற்றுதுமே வணக்கம் 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 வணங்கி வந்திருக்கும் சபையோர்க்கு வரவு சொன்னோம் சபையோர்க்கு வரவு சொன்னோம் வணக்கம் 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 இதில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் ஈழம் தமிழ்நாடு ஆஸ்திரேலியா எனது அரங்க பயணம். அந்த பயணத்தை மட்டும் நான் சொல்லி கொண்டு போகிறேன், அதுக்கு மேலால் போகவே இல்லை. ஏண்டா அதுதான் கட்டளை. எனது அரங்க பயணத்தை எங்கு ஆரம்பிப்பது? என்னை அரங்க செயற்பாட்டாளர் என இனங்கண்டிருப்பதால் இதில் இளைய பத்மநாதன் அரங்க செயற்பாட்டாளர் என்று கூடப்பட்டிருக்கு. அப்போ அந்த மட்டத்துக்குள்ளேயே நின்றுடுறேன், அதுக்கு அங்கால போகவில்லை. அந்த புத்தமிழ் தினம் அந்த இந்த கதையெல்லாம் இல்லை, அரங்க செயற்பாடு தான். எனது அரங்க பயணத்தை எனது அரசியல் செயற்பாட்டால் ஆரம்பிப்பதே சரியாக இருக்கும். நான் அரசியலுக்கு ஊடாக நாடக அரங்குக்கு வந்தவன். ஆரம்பத்திலேயே கூத்தாடி போட்டு அரசியல் பேச இல்லை. அரசியல் பேசினதன் பிறகு தவிர்க்க முடியாமல் நாடகம் செய்ய வேண்டி ஏற்பட்டதால் நாடக அரங்குக்கு வந்தவன். எனது முதல் செயற்பாடு அரசியல் தான். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கம் முன்னெடுத்த போராட்ட குரலாக இந்த தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கம் என்றதை நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ள வேணும். அதற்கு முன்னம் இருந்தது சிறுபான்மை தமிழர் மகாசபை என்ற ஒரு சாதியத்துக்கு எதிரான ஒரு இயக்கம், சிறுபான்மை தமிழர் மகாசபை. அது கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாக உடைந்த பொழுது இலங்கையில் அது அந்த திரிவாயல் என்று நாங்கள் சொல்லக்கூடிய
அவர்கள் முன்னெடுத்த அது. இது சண்முகதாசின் தலைமையில் மாவோயிஸ்ட் ஆகிய நாங்கள் முன்னெடுத்த இந்த போராட்டம் வெகுஜன இயக்கம் என்று சொன்னார். அவர் இதை வெறுமனே ஒரு சாதிக்குள் அடக்கவில்லை. நான் இங்கே அரசியல் பேசியில் எங்களுடைய அரசியலை சொல்கிறேன். ஒரு சாதிக்குள் அவை அடக்க விரும்பவில்லை இந்த போராட்டத்தை. அதை வெகுஜனத்துக்குள்ளே கொண்டு போக வேணும், அது வெகுஜன போராட்டமாக மாற்ற வேணும் என்ற முனைப்பில் தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனபடினால் அன்றைக்கு எனக்கு பொலிட்டிக்கல் தியேட்டர் முதன்மை பெற்றது. நான் அந்த வெகுஜன போராட்டத்துக்குள்ளே சேர்ந்து கொண்டேன். அந்த வெகுஜன போராட்டத்தில் அவர் முன்வைச்ச கோரிக்கை கோயில் கதவு தாண்டல், தேநீர் கடை பிரவேசம். எங்களோட நிலைமையில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை, இங்கேயும் தான் நிலைமையாக இருந்திருக்கும். எல்லா ஆட்களும் கோயிலுக்குள்ளே போக இயலாது. அப்போ எல்லாரையும் கோயிலுக்கு விடுங்கோ என்று கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்தது தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கத்தினுடைய போராட்டமாக. அந்த போராட்டத்துக்காக போடப்பட்ட நாடகம்தான் கந்தன் கருணை. இந்த கந்தன் கருணை நாடகத்தை பற்றி இங்கே பலரும் பேசியிருக்கணும், நான் பேசலாமோ? இந்த கந்தன் கருணை நாடகத்தை பற்றி பத்மா சொல்லி கொண்டிருந்தா, வரையும் யாரோ அதை பற்றி சொன்னவ. இந்த கந்தன் கருணை நாடகம் முன்னெடுக்கப்பட்டது அம்பலத்தாடிகளாகிய நாங்கள் செய்தாலும் தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கம்தான் அதை ஊர் ஊராக கொண்டு திரிஞ்சு போட்டது. பல இடங்களில் அந்த நாடகம் மேடையேற்றப்பட்டது. அந்த நாடகத்தில் நான் முன்னின்று உழைத்தவனை தவிர முழுமையான பங்குன்னு சொல்லக்கூடாது. அது ஒரு கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சிக்கு அது ஒரு மிக முக்கியமான உதாரணமாக இருந்தது. அந்த கூட்டு முயற்சியை பற்றி பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் சொன்னதை மங்க வாசிச்சும் காட்டினான். அதான் அந்த நாடகம். அந்த கந்தன் கருணைக்கு பிறகுதான் நான் அதுக்கு முன்னும் பல நாடகங்கள் செய்திருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பயணத்தை நான் ஆரம்பிக்கிறதா இருந்தால் நாடக பயணத்தை கந்தன் கருணையில் தான் ஆரம்பிப்பேன். அதுக்கு முந்தினதை பற்றி நான் அவ்வளோ கவலைப்படுறதில்லை. அப்போ கந்தன் கருணையில் நான் ஆரம்பிக்கிறேன்டா, இந்த கந்தன் கருணையில் தான் நான் ஒரு முதல் பாடத்தை படிக்கிறேன். என்ன மாதிரின்றா மங்கை அவன் சொல்லியிருப்பா, பல இடங்களில் நாங்கள் அந்த நாடகத்தை போட்டுக்கொண்டு போ தெரியக்குள்ளே ஒரு இடத்துல அநேகமாக நான் அந்த நாடகம் ஆரம்பிக்கக்குள்ளே மக்கள் மத்தியில் போய் உட்காந்துருவேன். சும்மா அந்த அபிப்பிராயங்களை அறிகிறக்கு பிறகு தான் மேடைக்கு போவேன். அப்படி உட்கார்ந்துருக்கக்குள்ளே எங்களோட அண்ணாவியார் என்ன செய்வார்ன்றா, அண்ணாவியார் காத்தவரையான் கூத்து அண்ணாவியார், கந்தன் கருணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னும் காத்தவரையான் கூத்துலேருந்து ரெண்டு மூணு பாட்டு பாடுவார். சும்மா அவர் கேட்டன் ரேசர் மாதிரி ஆக்களை கொஞ்சம் உஷார்படுத்துறாரு. அப்போ எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வயோதிபர் மங்கையம் அந்த கதை சொன்னால் நானும் சொல்கிறேன், அவர் என்னடா கந்தன் கருணை என்று சொன்னாங்கள், எங்கட கூத்து ஆடுறாங்க போல இடக்கு, சரி பரவாயில்லை அதுவும் நல்ல கூத்து தானே பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்துட்டார். நான் அவர் பக்கத்தில் இருக்கிறேன், நான் இந்த காதால் கேட்டது. அப்போ அவர் கொஞ்சம் செல்ல பார்த்தார், நாரதர் வாரார், நாரதர் ஏதோ யாழ்ப்பாணத்தில் நடக்கிற சாதி கொடுமைகளை பற்றி பாடுறார், பாடிக்கொண்டு போகிறார் முருகன்கிட்ட முறையிடுறாரு. இது என்னடா காத்தவரையன் கூத்துன்றாங்கள், இது இல்லையே காத்தவரையன் கூத்தில், இது எங்கள்கிட்ட சங்கதி பேசுகிறாங்க போகிறாங்க, எங்கள்கிட்ட விஷயம் இது பேசுகிறாங்க, சரி சரி அதுக்கு நல்லா தான் கேட்போம் அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டார். அப்போ தான் எனக்கு ஓடி வளைச்சது, ஓஹோ மக்களின் சங்கதி விஷயங்களை அவர்களுக்கு தெரிந்த வடிவத்தில் சொன்னால்தான் அது சரியாக இருக்கும். அதுக்கு பிறகுதான் நான் இந்த கூத்து வடிவங்களை கொஞ்சம் ஆழமாக கையில் எடுத்ததும், நான் செய்த அத்தனை நாடகங்களையும் கூத்து வடிவில் கொடுத்ததும், அந்த விஷயங்களை பேசினதும் அங்கே பெற்ற பாடத்துக்கு பிறகுதான். மக்கள் மத்தியில் போக வேணும் என்றால் அவர்களுக்கு பழக்கமான வடிவத்தில் கொண்டு போக வேணும். அப்போ எனக்கு முதல் கிடைச்ச செய்தி அது. ஆனால் அந்த செய்தி பிறகு மாறுது, அதை பற்றி பிறகு பார்ப்போம். எங்கட கூத்து எங்கட சங்கதி, இதுதான் எனக்கு. அப்படி நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்குள்ள அரசாங்க உத்தியோகம், இடமாற்றங்கள், நான் கொழும்புக்கு மாற்றப்பட்டுட்டேன். கொழும்புக்கு போய் சேர்றேன். கொழும்புக்கு போனால் அங்கே
தாசிசியஸ் உங்களுக்கு தெரியும், ஆ தாசிசியஸ் நா சுந்தர்லிங்கம், ரெண்டு பெரிய நாடக ஆளுமைகள், நடிகர் ரொம்ப பெரிய ஆளுமைகள். இன்றைக்கும் தாசிசியஸ் சுந்தர்லிங்கம் இறந்து போயிட்டார், அவட போய் சேர்ந்தார். அப்போ நடிகர் ஒன்றியம் ஒன்று அங்கே வச்சுருந்தவை, நானும் போய் அதில் சேர்ந்துட்டேன். அதில் சேர்ந்து அவளோட சில நாடகங்கள் செய்திருக்கிறேன். கொழும்பில் நான் ஒரு நடிகனாக இருந்தேனே தவிர, ஒரு அரங்காக்கம் செய்த ஒரு அண்ணாவியாராக நான் அங்கே இருக்கையில் நடிகன் இவர்களுக்கே இருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். இப்போ நான் சுந்தர்லிங்கம் வந்து அவசுரம் விழிப்பு என்ற ரெண்டு நாடகங்கள் நான் அவரோட செய்திருக்கிறேன். அதில் பெற்ற அனுபவங்கள் நிறைய, அது எனக்கு சில ஒரு விழிப்பு தான். அவர்களோட நாடகம் செய்யக்கூட நான் கிராமத்தில் இருந்து போனவன், இந்த கூத்தை மட்டும் செய்து போட்டு போனவன். அங்கே போன உடனே இந்த நவீன நாடகங்களுடைய தாக்கங்கள் பாய்ச்சல்கள் இந்த இதில் எப்படி பயன்படுத்துகிறதுன்ற அந்த முறைகளை அவர்கிட்ட தாசி செய்த இந்த கந்தன் நாங்கள் செய்த கந்தன் கருணியை என்ன கண்டோன்னு தாசி சொன்னார், நாங்களும் செய்ய போகிறோம், நீங்கள் பாட்டை பழக்குங்கோ, மௌனம் ஒரு ஆட்டம் பழக்குவார், நான் மீதியை பார்த்துக்கொள்கிறேன், அவர் டிரெக்ஷன் அதெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் சொல்லி இந்த மூன்று பேர்த்த பங்களிப்பில் அங்கே கந்தன் கருணு வரும் கத்தவரன் கூத்தாக இருந்த கந்தன் கருணு ஒரு ஆட்டக்கூத்து வடிவம் பெறுகுது கொழும்பில். அந்த ஆட்டக்கூத்து வடிவம் மிக அருமையான ஒரு வடிவம். அதை பற்றியாகவே பேசிக்கொண்டிருப்பேன். எங்களுக்குள்ள சின்ன முரண்பாடு, இந்த கந்தங்கருணை வடிவத்தில் செய்த எங்களுக்கும் அந்த ஆட்டக்கூத்து வடிவத்தில் மிக தரமான வடிவத்தில் அவைகளுக்குள்ளே ஒரு சின்ன முரண்பாடு, யார் அதை நல்லா செய்ததுன்று தெரியும். அப்போ நாங்கள் சொல்கிறது, நீங்கள் கலை வடிவம் படைக்கிறீர்கள், நாங்கள் போராட்ட வடிவம் படைச்ச நாங்கள் என்று தெரியும். நாங்கள் ஊர் ஊராக போராடினாங்க, அந்த போராடின கதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. கல்லறை வாங்கினாங்க, ரத்தம் சிந்தினாங்க, நீங்கள் மேடைகளை என்ன மேடை அரங்குகளை வந்து சும்மா ஆடி போட்டு உங்களோட திறம் வண்டி சொல்கிறீங்களோ உண்டு, அவங்களோட திறம் அது உண்மை, அது வேறு வடிவம். இந்த நடிகனாக பங்கு பெற்றினதும் என்னுடைய அரங்க பயணத்தில் ஒரு அத்தியாயம். ஒரு பெரிய வேலை நிறுத்தம் வந்தது, ஸ்ட்ரைக், அதில் பங்கு பெற்றினேன். வேலையெல்லாம் போயிட்டது, இன்று வரைக்கும் வேலை இல்லை, அன்றைக்கு பங்கு பெற்றினது. அது ஏனென்றா ஸ்ட்ரைக்கில் பங்கு பெற்றினவன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் அவைகளை எடுக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ பலர் மன்னிப்பு கடிதம் எழுதி கஷ்ட சீவியன் தானே கொடுத்துட்டாமன் போயிட்டான். ஆனால் எனக்கு ஒரு 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 தற்பெருமை, நீங்கள் தானே யூனியன்ஸ் எல்லாத்துக்கும் அதிகாரம் கொடுத்து யூனியன் எங்களுக்கு ஃபோன் பண்ண விட்டே, நீங்கள் முதல் யூனியனை பேன் பண்ணுங்கோ, நாம் பிறகு மன்னிப்பு கொடுத்துருந்தார். நான் யூனியனுடைய கோரிக்கைக்கு ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தான், நீங்கள் யூனியனை பேன் பண்ணால் நான் மன்னிப்பு கொடுத்துறோம், இப்படி லெட்டரில் அனுப்பினான். அவன் தருவானா எனக்கு வேலை இன்று வரைக்கும் இல்லை. ஆனால் புறையில் இந்த இடையில் இந்த வேலை இப்படி ஸ்ட்ரைக்கில் வேலை போனாக்களுக்கு பென்ஷன் தரான்னு சொன்னாங்க, அதுக்கு போய் சண்டை பிடிச்சி பென்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறேன், ஆனால் அரியஸ் இன்னும் தெரியலை, இன்னும் தெரியலை, கேட்டால் காசு இல்லைன்றாங்க தெரியும். இதுதான் நிலைமை. அப்போ அந்த அது முடிஞ்சு பிறகு யாழ்ப்பாணம் வந்துட்டேன். யாழ்ப்பாணம் வந்து இது வேலை இல்லை, யாழ்ப்பாணத்துக்கு வந்தாச்சு. இந்த வந்து தான் நான் ஏகலைவனை கையில் எடுக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்குள்ள. இப்போ கந்தங்கனே வருமனே ஒரு காத்தவராயன் கூத்து பாணியில் இருக்க ஏகலைவனில் அது காத்தவராயன் வடமோடி தென்மோடி இதெல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன் குழம்புல இருக்கக்குள்ள மௌனூர் வட்டை சரியோ, இந்த வடமோடி தென்மோடி மன்னார் கூத்து. இப்போ மன்னார் கூத்துன்றக்குள்ளே அது மாதோட்ட பாங்கன்னு சொல்லுவாங்க, வடமோடி தென்மோடி மாதோட்ட பாங்கு, மாதோட்டம் பண்ணி சொல்கிறாங்க மன்னார் பகுதியை மாதோட்டமாக மாதோட்ட பாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல அழகான இது, நான் ஆடல் அவ்வளவு திறமை இல்லை, பாட்டுகள் நல்லா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மட்டுகள்லாம் என்னோட இதைவைக்கு இப்போ ஒரு மட்டும் நான் பாடி காட்டுறேன். தன்னன்னத்தானா தன்னன்னத்தா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 னன்
சரி இப்படியே இப்படியே விட்டால் நீங்கள் ஏழவன் பூரா பாடி முடிச்சு போடுவீர்கள். ஏழவன் ஒரு அரசியல் பேசினது. அது பலர் பல வகையாக அந்த அரசியலை புரிஞ்சு கொண்டிருக்கணும். என்ன பொறுத்தளவில் அது பேசியது ஆயுத அரசியலைத்தான். அதாவது சாதாரண மக்கள் கையில் ஆயுத பயிற்சி இருப்பதை எந்த ஆளும் வர்க்கமும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனபடியாத்தான் ஏகலவன் கையில் அர்ஜுனனுக்கு மிஞ்சிய அந்த வில்வித்தை இருந்ததை அந்த ஆளும் வர்க்கம் பீஷ்மர் போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனபடியே தான் அவன் பெரு அவன் கட்டவர்கள் எடுத்தான். இதுதான் அந்த அந்த நாடகம். குடிமக்கள் ஆயுதம் தாங்கி தங்கள் அடிமைத்தலையை யாருக்க எழுந்தால் மடியுமே மன்னர்கள் ஆட்சி உந்தன் முடியினை காக்க முடியுமா உன்னால் முட்டாள்தனமாய் பேசாதே. பீஷ்மர் துரியோதனன் சொன்னது அன்றும் எனக்கு அரசியல் அரங்கு தான் பொலிட்டிக்கல் தியேட்டர். நான் தியேட்டர் பொலிட்டிக்ஸில் வேற இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த தியேட்டரை செய்வோமா அந்த தியேட்டரை செய்வோமா இதனுடைய பார்வைன்னு அப்படி நாங்கள் யோசிக்க இல்லை. எந்த தியேட்டர் இருந்தாலும் அரசியலை செய்வோம். அது மக்களுக்கு புரிஞ்ச வடிவத்தில் செய்வோம் என்று இருந்ததே தவிர தியேட்டர் பொலிட்டிக்ஸ்னால் நான் வேற இல்லை. அண்டைக்கு அடுத்த கட்டம் அடுத்த அத்தியாயம் பிள்ளைகளின் உயிரை பாதுகாக்க வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டது. அங்கே அடிக்கடி ஆமிக்காரர் வந்து வீட்டுக்குள்ளே கூடுறதும் தொல்லைப்படுத்துறதும் பிடிகளை பிடிச்சி கொண்டு போகிறதும் அவைய மகனுக்கு வயது வந்துட்டுது மகளுக்கும் வயது வந்துட்டுது. அவைகளை அங்கே வச்சிருக்க எனக்கு பயமாக இருந்தது. நான் இந்தியாவுக்கு அகதியாக வந்துட்டேன். வந்து வேலூரில் தங்கியிருந்தேன். வேலூர் அதனால் அங்கே தான் மகன் படித்து கொண்டிருந்தவன் டெக்னிகாலஜியில். அவனுக்கு ஒரு இடம் கிடைச்சது. இப்போ வேலூரில் தங்கியிருந்தான். இந்த வேலூர் தெருக்களில் நான் முகமில்லாத மனிதனாக அலைந்தேன். நான் ஊரில் இருந்து வழிக்கிட்டான் என் வீட்டை விட்டு ஒரு பத்து பேராவது நான் மறுமொழி சொல்லி ஆகணும். தம்பி எங்கே போகிற அண்ணன் எங்கே போகிற தம்பி எங்கே நான் அங்கே போகிறேன் பட்டணம் போகிறேன் ஏதாவது சொல்லிக்கொண்டே போவேன். நான் வெளிக்கிட்டு ஒரு நாள் பூரா அலைஞ்சாலும் நீ யாரெண்டு கேட்குறக்க எனக்கு ஒருதன் இல்லை. அது பிரச்சனை இல்லை. அதான் நிலைமை. நான் ஒரு முகமில்லாத மனிதன். அங்கே தான் நான் என்னுடைய அடையாளம் தொலைந்ததை கண்டேன். அடையாளம் பற்றிய தெளிவும் அரசியலும் எனக்கு வேலூரில் தான் பிறந்தது. நான் ஊரில் இருக்கும்போது நான் ஒரு மார்க்சிஸ்டாக இருந்தேன் ஒரு வர்க்கம் போராடினேன். என் அடையாளத்தை பற்றி கவலைப்பட இல்லை. ஆனால் இங்கே வந்த உடனே என்னை முதல் தாக்கினது என் அடையாளம் நான் யார். அதுக்கு பிறகு நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போகிறேன். நான் ஆ கேளுங்க இல்லை இல்லை அந்த 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 இது என்ன இல்லை இருங்க ஐயா கொஞ்சம் நான் நீங்கள் அப்புறம் கேட்கலாம். அந்த இது என்ன தாக்கிச்சது இல்லை அது. அப்போ என் மகனுக்கு அங்கே உள்ள சில பையன்களோட கொஞ்சம் பழக்கம் உண்டு. அப்போ ஒரு பையன் சொன்னால் எங்களோட கிராமத்தில் கூத்து நடக்குது குடியாத்தம் நீங்கள் வேணுமெண்டா வாங்க கூட்டி கொண்டு போகணுண்டு. இப்போ நான் போய் பார்த்தேன் கூத்த. அங்கே என் அடையாளத்தை கண்டேன். கூத்தில் ஒரு அரங்கனாக நான் பார்க்கக்குள்ள ஆடாடா இது நம்ம கூத்து. நான் இங்கே தான் இருக்கிறேன். நான் அந்நியப்பட்டு போக இல்லை. அந்த கூத்து எனக்கு ஒரு அடையாளத்தை தந்தது. சரியோ அதுக்கப்புறம் நான் கூத்தை விட இல்லை. தேடி நிறைய பார்த்தேன். அங்கே வேலூர் கிராமங்களில் எங்கே கூத்து நடந்தாலும் நான் போவேன். போய் பார்த்து 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 என்ன அந்த இதுகளோட ஐக்கியப்படுத்தி கொண்டேன். அங்கே தான் நான் இந்த கூத்தை அடையாளமாக கொண்டது. அரங்கின் அடையாளம் என் அடையாளம்
அதுக்கு பிறகு சென்னைக்கு வந்தேன். சிவத்தம்பி சார் அறிமுகம் செய்து வச்சார் அரசுக்கும் மங்கைக்கும். நாடகம் செய்ய சொல்லி கேட்டினோம். அது உங்களுக்கு எல்லாம் சொன்ன கதை திருப்பதி சொல்லியிருக்கினேன். இந்த கண்களுக்கு பால் நாடகம் அதை பார்த்து கொண்டு இருந்துட்டு நான் சும்மா வாய் வச்சு கொண்டு இருக்க மாட்டாமல் இவர் பக்கத்தில் வந்து பார்த்து கொண்டு இருந்தார். பேசாமல் இருந்திருக்கலாம், சே இது இன்னொரு மாதிரி செய்யலாமே, இன்னொரு வடிவம் இருக்கு ரெண்டு என்னக்குள்ளே சொல்லிக்கணும் பிடிச்சி கொண்டார். அது எப்படி செய்வியும் செய்யுங்கோ. அதுக்கப்புறம் தான் அது இன்னொரு வடிவம் பெற்றதும் வீதி நாடகமாக மாறினதும் அப்படின்னா சாமி சொல்லி கொண்டு இருந்தார். அது அது அதுக்கு பிறகு பல நாடகங்கள் பல ஒர்க் ஷாப்புகள் அது எல்லாம் செய்து அதுக்கப்புறம் தீனிப்புறா ஒரு பயணத்தின் கதை ஒரு பயணத்தின் கதை அது அப்போ ஒரு பயணத்தின் கதை செய்யக்குள்ளதான் நாங்கள் ஒரு பிரகடனம் செய்கிறோம். நாங்கள் மங்க சொன்ன மாதிரி நாங்கள் எங்கிருந்து நாடகங்களை எடுக்க தயங்கப் போவதில்லை, எது செய்தாலும் எங்களுடைய அரங்காகவே செய்ய விரும்புகிறோம் என்று அங்கே தான் அந்த அடையாளம் வலுப்பெறுகிறது. ஒரு பயணத்தின் கதையில் இது எனக்கு தோன்றினது அந்த என்னை தாக்கினது வேலூரில், இங்கே வந்து இவையோட செய்யக்குள்ள அது வலுவாக. அதுக்கு பிறகு நான் செய்தது எல்லாமே அடையாளம் நோக்கித்தான். அரசியல் நான் ஒரு நாடகத்தை கையில் எடுக்கக்குள்ள அதனுடைய செய்திக்காகத்தான் எடுப்பேன். அது முக்கியமாக எனக்கு பிடித்த அரசியல்ண்டா தான் அது எடுப்பேன். சரியோ அது எடுத்து முடிய நான் யோசிக்கிறதில்லை. அதுக்கு பிறகு வடிவம் என்ன வடிவத்தில் கொடுக்க போகிறோம்ன்றா தான் யோசிப்பேன். அப்போ முதலெடுக்கல அது உள்ளடக்கம், பிறகு வடிவம். வடிவம் என்று வரையக்குள்ள வடிவத்துக்கும் ஒரு அரசியல் இருக்குது. சரியோ அது தன்னை வெளிப்படுத்தும் அந்த அரசியல் வடிவத்துக்கான அரசு உள்ளடக்கத்துக்கு மட்டுமில்லை அரசியல் வடிவத்துக்கும் இருக்குது என்ற அந்த உரமான நிலைப்பாட்டில் நின்று கொண்டுதான் நான் பிறகு இவர்களோட சேர்ந்து செய்த நாடகங்கள் எல்லாமே. இப்போ நீங்கள் இந்த நாடகத்தை எடுத்தாலும் தீனிப்போர் எடுத்தால் அதுக்கு ஒரு அரசியல் இருக்குது, அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது. சரியோ ஒரு பயணத்தின் கதை அதுக்கு ஒரு அரசியல் இருக்குது, அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது. அப்போ அப்படி வரையக்குள்ளதான் இந்த அரசியலை பேசுகிற அது வந்த அது நாடகத்தை நாடக பாடத்தை படித்தாலே நான் ஒரு நாடகத்தை எழுதேக்க ரெண்டாக பிரித்து பார்ப்பேன். நாடக பாடம் அரங்காக்கம் அரங்காக்கத்தை நான் என்னுடைய நாட்டப்பிரகாரம் என்று சொல்லுவேன். இந்த ஆட்டப்பிரகாரம் மலையாளத்திலேருந்து பெற்றுக்கொண்டு சொல் ஏன் அப்படி நீங்கள் கலந்து தமிழும் சமஸ்கிருதம் சேர்ந்து சொல்கிறீங்கடா என்ன ஏற்கனவே அது பயன்பாட்டில் இருக்கு அந்த சொல்லு சொன்னால் உடனே உலங்க மாக்களுக்கு ஆட்டப்பிரகாரம்ண்டா என்னண்டு அதனுடைய அந்த சொல்லை பயன்படுத்துகிறோம். அப்போ ஒன்று எழுதக்குள்ள அரசியல் என்று பார்த்து எழுதுறது இது நாடக பாடம் ஆட்டப்பிரகாரம் அதனுடைய வடிவம் இதை நான் எப்படி போட போகிறேன் எங்கே போட போகிறேன் என்ன மாதிரி செய்ய போகிறேன்னா அது இது. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றிலும் அதை பார்க்கலாம். இதை நான் விளங்கப்படுத்துகிறேன் நாட்களுக்கு வேண்டா உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிறருக்கு இது புதுசாகிடாது. இப்போ நீங்கள் ஒரு பாடலே எடுத்துக்கொள்ளுங்க, வைரமுத்து எழுதுகிற சரியோ ஆர் இசையமைக்கணும், வைரமுத்து இசையமைக்கிறதில் அவருக்கு தெரியாது, ராஜாவோ இல்லாட்டால் ரகுமானோ யாரோ ஒரு ஆள் என்ன அவருக்கு இசை தெரியும், இசை இலக்கணம் தெரியும், இவருக்கு இசை தெரியாது இசை இலக்கணம் தெரியாது. அவர் பாட்டு எழுதினாலும் பாட்டு எழுதுறதுக்கு அவருக்கு பாட்டு எழுதுகிற இலக்கணம் தெரியவாங்க. அப்போ பாட்டு எழுதுறது வேறு இசை அமைப்பது வேறு. அதுபோலத்தான் நாடகம் எழுதுவது ஒன்று அதை மேடைக்கு கொண்டு வர்றது இன்னொன்று, அது இன்னொரு இலக்கணத்துக்குள்ளே அமைஞ்சது. இந்த பிரிவினையை நாங்கள் பார்த்து கொள்ள வேணும். இது புரியாமல் எல்லாருமே நாடகம் என்ற உடனே சும்மா கையில் எடுத்தோம் அப்படி இல்லை. நாடகம் பனுவல் வேறு, அதாவது அதனுடைய பாடம் வேறு, அதை அரங்காக்குவது இன்னொன்று, அது வேறு, இசை மாதிரி தான் அந்த மாதிரி பார்க்குவான். அப்படி பார்த்து தான் நான் என்னுடைய நாடகங்களை ரெண்டாக எழுதுவேன். என் நாடகங்களே அநேகமானதில் நாடக பாடம் புரிம்பாக இருக்கும், ஆட்டப்பிரகாரம் வேறையாக இருக்கும், ஆட்டப்பிரகாரம் அதனுடைய அரங்க வடிவமாக இருக்கும். இல்லை இப்போ ஒரு அரங்காக்கத்தை நான் எழுத்தில் பதியக்குள்ள அது ஆட்டப்பிரகாரம், இப்போ எழுத்தில் நான் போடையக்குள்ளே அது ஆட்டப்பிரகாரமாக எழுதப்படும். அது பர்ஃபார்மன்ஸ் டெக்ஸ்ட் யோசிச்சிருக்கா கேட்டவர் அதே நீங்கள்
ரெண்டாக எழுதுறீங்கள், ஒன்று ஆட்டப்பிரகாரமாகவே எழுதி விடலாமே, நாட படம் தேவையா அப்படின்னு சொல்லி. நான் சொல்லுறேன், ஆட்டப்பிரகாரத்தை பொறுமையாக படிக்கிற அந்த பொறுமை ஒரு வாசகனிட்ட இராது, ஆட்டப்பிரகாரத்தை படிக்க இராது. அது ஒரு டிரெக்டர் அல்லது ஒரு நடிகன் தான் அதை படிப்பான். ஒரு சாதாரண வாசகன் ஆட்டப்பிரகாரத்தை படிக்க இயலாது, அவனுக்கு நாடக பாடம் தேவை. அதை நாங்கள் ஒரு சிறுகதை மாதிரி எழுதுகிற மாதிரி அப்படி ஒரு ஸ்டைலுக்குள்ளே நாங்கள் யோசிக்க வேணும். அதை சும்மா ஒரு வாசனையாக தான் யோசிக்க வேணும். ஆனபடியாக தான் நாடக பாடம் வர ஆட்டப்பிரகாரம் வர என்னுடைய எல்லா பிரதிகளிலும் அது அநேகமான பிரதிகளில் அது இருக்கும். சரி, இப்போ நான் சப்ஜெக்டை மாறி போட்டேன் பார்த்தீங்களா, பயணத்துக்கு வந்து இறங்கி போயிட்டேன். சென்னை ராய்ட், அரங்குதாயன் அடையாளம் தேடலை. நான் இங்கே அடையாளத்தை தேடுறேன், அடையாளத்தை தேடி பின் பக்க பல்கலைக்கழகத்துடன் எனது அரங்க செயல்பாடுகள் நீங்கள் அறிஞ்சதான். ஒரு பயணத்தின் கதை வட்டக்கலரியில் வளம் வந்தபோது நாங்கள் இந்த முடிவில்லாததுக்கும் வந்தோம். தீனிப்போர் நாடகம் எல்லாம் சரி, அதுவும் அதே இதுக்குள்ளான் வருது. ஏகலவன் அங்கே செய்ததை இங்கே திருப்பி செய்தோம். ஆனால் அங்கே செய்ய அதை முக்கியமானது, அங்கே செய்யக்குள்ள ஏகலவனில் நான் என்னுடைய அடையாளத்தை பார்க்க இல்லை, அது அரசியல் தான். ஆனால் இங்கே செய்யக்குள்ள அது என்னுடைய நோக்கம் வேறையா மாறிட்டுது. இங்கே நான் என்னுடைய அடையாளத்தை கண்டனேன் ஏகலவனில். நான் யாழ்ப்பாணத்தில் செய்யக்குள்ளே என்னுடைய அடையாளத்தை நான் அங்கே தேடவில்லை, காணாமில்லை. இந்த அடையாளம் வந்தது என்ன பாதித்தது இங்கே ஏகலவன், ஒரே ஏகலவன் எந்த மாற்றம் செய்யாமல் செய்தனால், ஆனால் அதனுடைய பார்வை வேறையாக போயிட்டுது. இங்கே நான் அதுக்கு அடையாளத்தை கண்டேன் ஏகலவனில். ஒரு இங்கே முடிஞ்சு ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்புறோம். நான் மகள் அங்கே இருந்து என்னை கூப்பிட்றா அவரை சொல்லி. அப்போ இங்கே நான் அம்மாவோடு இருந்த நான் எங்களால் தினைச்சிருக்க முடியல, நாங்கள் போயிட்டோம் ஆஸ்திரேலியாவுக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு போனால் என்ன செய்கிறது, இந்த நாடக குத்துக்காரன்ற இது தொடருது பின்னால். அங்கே போய் ஒரு புத்தா வழிகிட்டில் போய் இந்த வழிகிடக்குள்ள சும்மா நானும் நாடகம் ஆடுவேன் அரைஞ்சு என்ன பிடிச்சி கொண்டாருங்களுக்கு நாடகம் செய்யுங்கன்னு சொல்லி இப்போ நாடகங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அங்கே செய்த நாடகங்கள் முதல் நாடகம் ஒரு பயணத்தின் கதையை அங்கே திரும்ப செய்தேன். பிறகு காத்தவன் கூத்து என்று ஒன்று செய்தேன். நான் சொல்ல நாடகங்களை சொல்லுவேன். அங்கே நான் இலங்கையில் செய்ததை விட இந்தியாவில் செய்ததை விட ஆஸ்திரேலியாவில் செய்த நாடகங்கள் கூடுதல். அங்கே ரெண்டிஞ்ச ரெண்டோ ஒன்று செய்தேனா, நான் அங்கே போய் ஒரு பயணத்தின் கதை, காத்தவன் கூத்து, செஞ்சோற்று கடன், தனு, அற்ற திங்கள், அன்னையங்கே, யாழ்ப்பாணி, யாழ்ப்பாடி அண்டு இப்படியெல்லாம் பிணக்கு செய்திருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கோ, ஒரு பயணத்தின் கதை இங்கே செய்தது அங்கே போய் ரிப்பீட் பண்ணேன். காத்தவன் கூத்து அது 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 வேணா இந்த காத்தவரையான் கூத்து மட்டும் ஒரு ஒரு இதில் எப்போ நிப்பாட்டணுக்கோ அப்படி நிப்பாட்டிவிட்டுருக்கேன். சரி இந்த காத்தவரையான் கூத்து மட்டுகளை அறிமுகம் செய்ய வேணும்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் கேட்டார் ஒரு இலக்கிய விழாவில். அப்போ அதுக்கு இந்த இலக்கணம் வகுத்து அந்த காத்தவரையான் கூத்து மட்டுகளை இன்னும் கொஞ்சம் பாட தெரிஞ்சாக்களையும் வச்சுக்கொண்டு செய்தேன். செய்தோடனே ஒரு நண்பர் உடம்பு கேட்டார், இந்த காத்தவரையான் கூத்து எங்களுக்கு பழக்கங்க உண்டு. நான் சொன்னேன் காத்தவரையான் கூத்து நான் ஆட மாட்டேன், எனக்கு தெரியும், அண்ணாவியார் சொல்லி தந்துருக்கிறார், எங்களுடைய அண்ணாவியார் ஊரில் இருக்கிறதுக்குள்ள நான் ஆட மாட்டேன். அது ஒரு பத்தாம் பசதி கதை, அதை நான் ஆடி போட்டு என் பேத்திக்கு மறுமொழி இல்லையா, அதான் உண்மை. ஏன் அப்படி அப்படி வைத்துக்க முடியாதோ, உங்களுக்கு தெரியாதோ இந்த பொக்குளிப்பான் அம்மை எல்லாம் எப்படி வாரதுண்டு, அம்மன் உதாரது கேட்டால் என்ன மறுமொழியை சொல்கிறது. அப்போ நான் ஆட மாட்டேன். அப்போ என்ன செய்வான், மாற்றி ஆடுவான். எப்படி, காத்தவன் கூத்து ஆடுவான். நீங்கள் சின்ன விளங்கப்படுத்தினர் இருக்கிறார். காத்தவன் கூத்தண்டா அதே பாத்திரங்கள் எது, இந்த காத்தவரையான் கூத்து ஆடையக்குள்ள மூன்று காத்தவரையானில் முட்காத்தான், நடுக்காத்தான், பிற்காத்தான்ட்டு மூன்று காத்தான் வரும், சரியோ. அப்புறம் ஆரிய பூமாதை வரும், அவள் சின்னான் வரும், சாராய பூதர், கூத்தி, அப்படி இப்படி சில பாத்திரங்கள் இருக்கும். ஒரு பாத்திரத்தையும் நான் மாற்ற இல்லை, அதே பாத்திரங்கள் அதே மாதிரி அவ்வளவும். ஆனால் அவள் பேசின விஷயங்கள் வேறு, அதே பாடல் பேசின விஷயங்கள் வேறு. இப்போ உதாரணத்துக்கு மாலை, ஆரிய பூமாலை தான் ஹீரோயின். இங்கே ஆரியப்பு மாலையில் இவன் சொல்லுவான் தாயட்ட, தாய் சொல்லுவா படித்து போட்டு வாண்டு, அது அப்படி தான் அங்கே சொல்கிறா பள்ளிக்கூடம் போய் வாண்டு.
இந்த பள்ளிக்கூடத்துக்கு போயவில்லை, நான் இந்த கல்வியை பற்றிய திருக்குறள் இல்லைன்னு கொஞ்சம் பாடல்கள் எடுத்து போட்டு போய் படிச்சுட்டு வாண்டு, அவன் போயிட்டு வரையக்குள்ளே ஒரு இடத்துல இந்த மாலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். அவன் அம்மாண்ட போய் சொல்லுவான், நான் மாலையை கட்ட போகிறேன், தெரியும் மாலையை கட்ட போகிறேன். அப்படியே கட்ட போகாத அந்த மாலையை கட்ட போனால் உனக்கு சாவு நிச்சயம், நீ கழுமிதான் வர வேண்டி வரும், தெரியும் அது புல்லா தொல்ல உனக்கு வேண்டாம். அவனை ஏமாத்திராக்க வேண்டி நீ தேவடியாளர்கிட்ட போட்டுவா, நீ சாராயம் குடித்து போட்டுவா, சரியோ அப்படி பண்ணி சொல்லி பணம். அப்போ தேவடியாளர்கிட்ட போய் கதவரம் கூத்தில் அவன் கெட்டுத்தான் திரும்பிவான், இவன் போய் தேவடியாளை திருத்தி போட்டு திரும்பிவான், சரியோ சாராயம் குடிக்க போய் அங்கே எல்லாம் அடிச்சு உடைச்சி போட்டு இனி சாராயம் வித்தியோ நடக்கிற வேண்டும் செது போட்டு வருவான், சரியோ இந்த மாதிரி போய் 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 அது வேறு பாத்திரமாக மாறுது. இந்த மாலையை கட்ட போகிறேன், மாலையை கட்ட போகிறோன்டா கட்டாத கிளம்புற மாற வேணும், சரி கிளம்புற மாறணும் நானும் டீல் விட்டு கிளம்புறத்துக்கு போடுவான், சரியா கிளம்புற மாற அங்கே காட்டிச்சுருக்கான் கிளம்புற கழுமரத்தை ஒரு பாடு பெற்றவளே தாயே அம்மா அது பாட்டுட்டு வேறு ஆ அது அந்த கிளம்புற மாற பாடலாம் அந்த ஃபேமஸ் பாட்டு காத்தவரான் இல்லை ஓராம்படி, நான் இப்போ காத்தவரான் பாடுறேன் ஒரிஜினல் காத்தவரான் ஓராம்படியறவென்றால் பெற்றவளே தாய் அம்மா உடலோ நடுங்குதம்மா பெற்றவளே தாய் எவர் அழுது 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 ஒரு வேற அந்த கிளம்புறத்துக்கு. இவன் நம்ம காத்தான் அவன் அழமாட்டான் வீரமா, அம்மா ஓராம்படி ஏறவென்றால் பெற்றவளே தாயே அம்மா உடலோ வலு அறுதம்மா பெற்றவளே தாயே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை இது பின்னால் போய்கொண்டே இருக்கும், சரியோ அப்போ இது யார் இந்த காத்தவன், சரியோ அப்போ மாலையார் எந்த மாலையை கட்ட போகிறோன்னு சொன்னான், இதுதான் முக்கியம். அங்கே ஆரியப்பு மாலையன்று பாத்திரம் வரை இல்லை, மாலை மாலை மாலையன்று பேசப்படுது, அட மாலையே கட்டாத மாலை எந்த அம்மா சொல்லுவா மாலையை கட்டண்டு, எந்த மாலை நஞ்சு மாலையே கட்டாத களத்தில் இப்போ தெரியுதானே எது மாலை, அவன் எங்கே போனான்னு தெரியானே ஆர் இந்த காத்தவன், சரியோ கழுமரத்தில் நான் இருந்தால் அம்மா நான் இருந்தால் கல்யாணம் யாருக்கம்மா அம்மா யாருக்கம்மா கலமரத்திலிருந்து பாடுறேன். மழுமரத்தில் நான் இருந்தால் மணமாலை யாருக்கம்மா அம்மா யாருக்கம்மா, நான் அரசியல் பேசவில்லை, இது இன்றைக்கு யார் பாடுவான் யார் கேட்பான். இப்போ ஆறு கலமுகத்தில் இருக்கிறான், சரியா அப்போ அது எப்போவோ எழுதின நாடகம், இந்த அழிவுகளுக்கு பிறகு எழுதின நாடகம் இல்லை, அதான் முக்கியம். அழிவுகள் எல்லாத்துக்கும் முன்னமே கழுமரத்தில் இருத்தி இந்த நாடகம் முடிஞ்சது. அவங்க கேட்பாங்க உனக்கு என்னென்று தெரிஞ்சது, இந்த கழுமரம் தான் கடைசி முடிவுண்டு, எனக்கு தெரியாது நாடகம் அப்படி தான் முடிஞ்சது, சரி அதை விடுவோம். அப்புறம் காத்தவன் கொத்து செஞ்சோற்று கடன், இந்த செஞ்சோற்று கடன் வந்து கர்ணன் கதை. இந்த கர்ணனையும் வந்து நான் யார் யார் அணைச்சி படிச்சிங்கன்னு கேட்டால் நீங்கள் வாட்சி பாருங்கோ தெரியுமன்ற, கர்ணன் வந்து கடைசியில் அம்மா வந்து ஒப்பாரி சொல்லுவா, என்ன ஒப்பாரி சரி அது சரி அது வேணாம் அதோட சரி அந்த ஒப்பாரி வாடகைக்குள்ளே அவ சொல்லுவா, இது அரசியல் சதுரங்கத்தில் நீ மாட்டிக்கொண்ட, சரியோ இந்த போர்க்களம் கைவிட்டாய் என் மகனே ஏகலைவா, ஏகலை வாண்டுவேன் கர்ணா அது எல்லாம் உண்டாவே இருக்குது. போர்க்களம் கைவிட்டாய் அரசியல் சதுரங்கத்தில் மாட்டிக்கொண்டாய் என்று, இப்போ இப்போ பின்னுக்கு நடந்த அந்த இதுகளை அது அங்கே அந்த அரசியலுக்குள்ளே அது போய்கொண்டிருக்குது அது அது அது. அப்புறம் வந்து அன்னை அன்னை அங்கே என்ற ஒரு நாடகம்,
அன்னை எங்கே, எங்களுடைய அன்னைன்னு தான் அண்ணன் எப்படின்னு கேட்போம், இல்லை அண்ணா இல்லை அண்ணன் எங்கே. இந்த அண்ணன் என்ற எங்கே என்ற உடனே நீங்கள் தாசிசியஸ் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் எடுத்து சொன்னார், நான் இனி நாடகங்கள் செய்ய மாட்டேன், ஒரு கடைசியாக ஒரு நாடகம் எழுதி அனுப்புங்கோ, அதை செய்து போட்டு ஜாயின் பண்ணணும், செய்து போட்டு நான் ரிட்டே பண்ண போகிறேன். சரி என்னன்னு அவர் சொன்னார், நான் ஒரு தலைப்பு தருவேன், அந்த தலைப்பில் நீ நாடகம் எழுதி அனுப்பு. சரி என்ன என்ன தலைப்பு, அண்ணி எங்கே, இது அவர் தந்த தலைப்பு தாசிசிய சந்திரன். அண்ணி எங்கேன்றோடனே பலருக்கு உடனே ஞாபகம் பெறும், ஏதோ நம்ம அண்ணியை தான் சொல்கிறாங்களாக வேண்டி சொல்லி, எனக்கு அப்படி தோணை இல்லை. இந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கிளினிச்சிக்கு போன பொழுது ஒரு கொஞ்சம் பிளே கார்ட்ஸ் பிடிச்சி கொண்டு அம்மாக்கள் பிள்ளைய குழந்தைகள் நின்றுனான், அதில் ஒரு பிள்ளை அண்ணன் எங்கே என்று எழுதி போட்டு பிடிச்சி கொண்டு நின்றான். தெரியும் அவனுடைய அண்ணையை காண இல்லை, அது அந்த தொலைஞ்சி போனதில் உண்டு. அப்போ இவர் பார்த்து போட்டு கதைச்சி போட்டு போகிறார் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர், இந்த அண்ணி எங்கே என்ற அந்த இது அதுதான் என்னை முதல் பாதித்தது, அந்த பிள்ளை பிடித்த அண்ணி எங்கே என்ற அண்ணன் எங்கே என்ற அந்த இது. அப்போ அதிலேருந்து என்ன வருகுதுண்டா, இந்த தொலைந்து போனவர்கள் எங்கே என்ற ஒரு கேள்வி, ஈமச்சடங்கு செய்கிற உரிமைகளுக்கு எங்கே என்ற கேள்வி, செத்திருந்தால் சொல்லு நான் ஈமச்சடங்கு செய்ய வேணும். தெரியும் அப்போ இந்த அன்னியங்கையில் நான் முன்னுக்கு எடுத்தது ஈமச்சடங்கு செய்கிற உரிமை குரல் தான். அப்போ அது தேடி பார்த்தேன், இந்த ஈமச்சடங்கு பற்றி எங்கெங்கே நாடகங்களில் பேசப்பட்டிருக்குண்டு. அப்படி பார்க்கக்குள்ள கிரீக் தியேட்டரில் ஆன்டிகனி, அதில் அவள் சகோதரன் உடலுக்கு அதை புதைக்கிறதுக்கு போய் போராடி புதைக்கிச்சு, பிறகு அவளை மறியலில் போட்டு அவள் இறந்து போகிறாள். அப்போ அவள் போராடினது என்னடா, என் அண்ணனை புதைக்கிற உரிமையை எனக்கு தான்டாதான். சரியா, அது உண்டு. இன்னொன்று சங்க இலக்கியத்தில் ஒரு மன்னன் எழுதி எழுதி ஆய் 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 அவன் வந்து இறந்து போகிறான் போரில், இறந்து போயினா அந்த இறந்தவர்களை தோற்றவர்களை எடுத்து புதைக்கிற பழக்கம் இல்லை, அப்படியே விட்டுருவாங்க. அப்போ அவருக்கு அது வெயிலில் கிடந்து வேகுது அந்த உடம்பு, அப்போ கொஞ்சம் பறவைகள் வந்து அவருக்கு நிழல் கொடுத்து காவிரி ஆற்றில் போய் மணல் எடுத்து கொண்டு வந்து அவருக்கு மூடி விடுதுகள், அந்த மண் போட்டு ஈமச்சடங்கை செய்யுதுகள். அப்போ அது ஒரு ஈமச்சடங்கு. இன்னும் அப்படி சில ஈமச்சடங்கு சம்பந்தமான சில இதுகளை தொகுத்து அது ஒரு தொகை, என்ன சொல்லி சொல்லியிருந்தா தொகை, தொகை அது தொகுத்து அதில் போட்டு வந்து சில அதரும் நாடகம் ஒன்று செய்தது, அதான் அந்த அன்னை அங்கே ஈமச்சடங்கு செய்கிற உரிமையை தான் எங்களுக்குண்டு அந்த கோஷத்தை வச்சு தான் அது செய்யப்பட்டது. இந்த முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு நாடகம் இந்த அற்ற திங்கள். அற்ற திங்கள் வந்து பாரி கதை, பாரின்ற கதை பலர் செய்திருக்கணும், இங்கே பிரளயன் செய்திருக்கிறார், பாரி படுகளம் உண்டு, இந்த மங்கையாக்கள் கூட ராமானுஜன் சாரதோட செய்திருக்கணும், இது குறிஞ்சிப்பாட்டு இன்கிலாப் என்ற நாடகம் குறிஞ்சிப்பாட்டு அதெல்லாம் செய்திருக்கணும். இதை நானும் எடுத்து செய்தேன், ஆனால் எனக்கும் அதில் செய்யும் பொழுது ஒரு அரசியல் கண்ணோட்டம் இருந்தது. அது என்னெண்டா, நான் அதை படித்த பொழுது எனக்கு தோணிச்சது இந்த அவன் அந்த சிறிய அந்த அரசை ஒரு ஒரு மேலே ஒரு முந்நூறு ஊர்கள் கொண்ட ஒரு ஒரு ராஜ்யம்தான் அவன், அதை அழிக்கிறதுக்கு எங்களுடைய மூன்று பேரரசுகளும் ஆள்மாறியால் அவனை அடிச்சிருக்கிறாங்க, ஆனால் தனித்து தனித்து வெல்ல முடியலை, இதுதான் நமக்கு சங்க இலக்கியத்தில் கிடக்கிற செய்தி. அப்போ மூன்று பேரும் சேர்ந்து பிடிச்ச வரைக்கும் எங்களுக்குன்னு சொல்லி சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க, பேரரசர்கள் கூடி பேர் தெரிந்தார் ஐயோ. அப்போ அந்த அந்த இது வந்து எனக்கு இந்த பேரரசுகள் கூடி ஒரு சிறிய இது எப்படி அழித்தாங்கன்ற அந்த பாதிப்பு எனக்கு இதை எழுத வேணும்னு தோணிச்சுது. அட்டை திங்க இது பாரி மகளிர் பாடல், அதுக்கப்புறம் நான் தொடர்றேன் அட்டை கடைசி பாட்டு, அதுக்குள்ள கணக்க வருது, அது அது பண்ணும் பிரதமும் பிறவிய ஒரு கூத்து, அதாவது வெறுமனே இந்த கதவரான் கூத்து தென்மோடி வடமோடி அது இதுதான் எங்களுடைய அடையாளம் அல்ல, பரதம் பண்ணும் எங்களுடைய அடையாளம், பல பேருக்கு பரதம் பண்ணோன்னு ஏதோ அப்படி ஒரு வெறுப்பு மாதிரி வர்றோம், அது என்ன அவன் கையில் போட்டுது நாங்கள் திருப்பி எடுக்கணும், அது வேறு, பரதமும் எங்களுடைய அடையாளம். ஆனபடியாக இந்த நாடகம் பரதமும் பண்ணும் கலந்த நாடகம் அற்ற திங்கள், நல்ல டான்ஸ் இருக்குது, நல்ல நாடகம்,
நல்லா ஆடிச்சது எல்லாம் அரங்கேற்ற முடிஞ்ச பிள்ளையர். அத்தை திங்கள் அவன் நிலவில் எந்தையும் உடைய குன்றும் பிறர் கொளா இட்டை திங்கள் இவன் நிலவில் இட்டை திங்கள் இவன் நிலவில் வென்று வரி முரசின் வேந்தர் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. இதோடு தான் நாடகத்தை முடித்தேன் நான். அவர் கேட்டது மாதிரி எந்த நண்பன் இப்படியே முடிக்க போறியோ, எங்களுக்கு அதுக்கு மேலால் சிந்தனை இல்லையோ, தோல்வியில் தான் முடிய வேணுமா? வீரம் இது போல கிடந்ததுனா வீரம் விளைந்த நீளம் வரலாறு கண்ட நிலம் பேரரசுகள் கூடி பெயர் தெரிந்தார் ஐயோ யார் வந்து காப்பாரென யாசிக்கும் நிலையோ யார் வந்து காப்பாரென யாசிக்கும் நிலையோ பாருளால் பார்த்திருங்கள் மீளும் வரலாறு. இப்போ சரியான ஐயா சரி. அப்படியே அந்த நாடகம் வெளியில் போகுது. அவன் விழுந்து கிடந்த கொடியை தூக்கி பிடிச்சி கொண்டு இந்த ரெண்டு பிள்ளைகளும் அவையும் எல்லாரும் வெளியில் போயினான். இதுதான் அந்த அற்றத்திங்கள் நாடகம். நல்ல நாடகம், வித்தியாசமான வடிவம். இந்த ஃபோக் தியேட்டர் ஃபோம் அல்ல, அது நாங்கள் ஃபோக் தியேட்டர் சொல்ல மாட்டேன். அந்த விதி நின்றுவாக்க இது வந்து கிளாசிக்கல் ஃபோம் தான். ஆனால் அதுவும் எங்களுடைய அடையாளங்களில் ஒன்று, அதில் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். சரி, அப்படி வந்தால் இந்த ஆஸ்திரேலியாவில் என்னுடைய பயணம் இப்படி நாடகங்களோட தொடரேக்குள்ள அதுக்கு இன்னும் ஒரு பகுதி இருக்குது. ஆஸ்திரேலியாவில் நான் இதுகால வரையும் எனக்கு நான் செய்யாத எனக்கு கிடைக்காத ஒரு பகுதி கல்வி பகுதி. தெரியும் இந்த அரங்க கல்வியை நான் பல்கலைக்கழகங்களில் போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே எங்களுக்கு கிடைச்சிது. இந்த வயது போன ஆக்களும் அங்கே யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கலாம். சரியா, அவன் காசும் தருவான், நான் செலவழிக்க தேவையில்லை. அப்போ ஒரு நாலு யூனிவர்சிட்டி தாண்டினேன். ஸ்வின்பர்ன் யூனிவர்சிட்டி, லேட்ரோப் யூனிவர்சிட்டி, விக்டோரியா யூனிவர்சிட்டி, மொனேஷ் யூனிவர்சிட்டி, ரெண்டு நாலு யூனிவர்சிட்டி தாண்டி 10 டிகிரி எடுத்தேன். ஒன்று பிஏ ஆனர்ஸ் இன் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், இங்கே அது இல்லை அந்த கோர்ஸுகள். பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுக்கு எனக்கு பிஏ ஆனர்ஸ் தந்தாங்க. தந்துட்டு சொன்னாங்க நீ வேணுமெண்டா பிஹெச்டி செய்யலாமன்ட்டு. அந்த ஆனர்ஸ் டிகிரி எனக்கு பயம் வந்துட்டுது, இந்த மெத்தோடாலஜி அது இதன் எத்தனை தொல்லை கிடக்குது, நான் மாஸ்டர்ஸ் செய்கிறேன்னு சொல்லி. சரியோ, இன்னொரு யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் ஆஃப் தியேட்டர், அதான் என்னுடைய குவாலிஃபிகேஷன், மாஸ்டர் ஆஃப் தியேட்டர் செய்தேன். தியேட்டரில் மாஸ்டர், அது இன்னொரு பயணம். சரியோ, அங்கே கிராமத்தில் அரசியல் பண்ணி இங்கே வந்து அடையாளம் தேடி இங்கே அங்கே போய் அரங்கு பற்றிய ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன். யூனிவர்சிட்டி அரங்க, சரி நான் ஒரு பட்டதாரின்னு சொல்லி போட்டேன். எனது 50 ஆண்டுகள் அரங்க பயணம், அதில் கிராமங்களில், பல்கலைக்கழகங்களில், சிலப்பதிகாரத்தில், கூத்தனில் நான் தேடி கண்டு கொண்டேன் என்னுடைய அரங்கை. தேடிக்கொண்டு இப்போ இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், நான் தேடி கண்டுட்டேன். இப்போ அந்த நிலைக்கு இப்போ இந்த 80வது வேளையில் நான் அடித்து சொல்லுவேன், நான் என்னுடைய அரங்கை தேடி கண்டு கொண்டேன். இவ்வளோ காலம் நான் சொல்கிறத தேடுறேன் அரங்கை தேடுறேன், தேசிய அரங்கத்தேறன் தேசிய வடிவத்தை தேடுறேன், அது தெரியும்.
நான் ஒரு பரமர் அதுக்கடையில் இன்னும் போட்டுக்கிடாது. ஆ இப்போ என்னை பற்றி சொல்ல உடனே நான் முந்தி சொல்கிறது, நான் ஒரு கூட்டேன், அப்புறம் நான் ஒரு இறங்கணுண்டேன் இந்த தியேட்டருக்கு இறங்கணுன்னு சொல்லி, அப்போ தியேட்டரிஸ்ட் இறங்கணுண்டா தியேட்டரிஸ்ட் அப்புறம் சொல்லுவேன், நான் ஒரு அரங்கியல் ஆளன் தியேட்டர் ரோலஜிஸ்ட் சரியோ, அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரங்க செயற்பாட்டாளன் தியேட்டர் ஆக்டிவிஸ்ட் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தேன். நான் இப்போ எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு சொல்லுக்கு வந்துட்டேன், நான் ஒரு தமிழ் தேசிய அரங்கன் என என்னை அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ நான் இன்றைக்கு டிக்ளேர் பண்ணுறது நான் ஒரு தமிழ் தேசிக அரங்கன், இந்த தேசிக என்ற சொல்ல சேர்த்துக்கொண்டேன். இந்த தேசிக என்ற சொல்லை நான் சிலப்பதிகாரத்திலான் பெற்றுக்கொண்டேன். தேசிக என்ற சொல்லி சிலப்பதிகாரத்திலான் இருக்கு, மாதவி ஆடினது தேசிகம், அதை பத்மசுப்ரமணியம் போன்ற ஆட்கள் மார்க்கம் மாதிரி இதுன்னு சொல்லி சும்மா சொல்லிவினம், மார்க்கம் என்ற சொல்லி சிலப்பதிகாரத்திலேயே இல்லை, அது பிற அடியாக்கின்ற உதயெல்லாம் வருகுது. மாதவி ஆடியது மார்க்கம் அல்ல, தேசி தேசிகம், தமிழ் தேசி, அவ்வளோ ஒரு தமிழச்சி தமிழ் கூத்து தானே ஆடினவள், அதை ஏற்றுக்கொண்டானாங்கள கதை அது வேறு இது, அதை ஒரு பாத்திரமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டால் மாதவி ஆடியது, ஆடியதாக சொல்லப்பட்டது, மாதவி மேடையில் ஆடினாலோ இல்லையோன்றது அது வேறு பிரச்சனை, மாடிய ஆடியதாக சொல்லப்பட்டது தேசிகம். ஆகவே அந்த பாரம்பரியத்தில் இருந்து நான் என்னை ஒரு தேசிக அரங்கனாக டிக்ளேர் பண்ணுறேன். நீங்கள் இப்போ என்னை பற்றி சொல்கிறதா இருந்தால் இங்கேனும் போட விரும்பினால் சுருக்கி 11 ஆண்டு போடலாம், அது பிரச்சனையே இல்லை. 11 அப்படின்னா அது எல்லாம் அடங்கினது சரியோ. தமிழ் தேசிக அரங்கன் அண்ணாவியார் இளைய பத்மநாதன். இன்னும் டிகிரி சேர்க்க வேணும் என்றால் பிஏ ஆனர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டடீஸ் மாஸ்டர் ஆஃப் தியேட்டர். சரியா, சும்மா அந்த கூத்தாடி எல்லாம் நான் தான் சரியா, அரங்க செயற்பாட்டாளர் அப்படி இப்படிலாம் நீ சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த இதில் இருந்த ஒரு ஒப்பாரி பாடி, இது சும்மா பாட்டோட முடிஞ்சு பிறகு முடிக்கிறேன் நான். இவன் குந்தி தேவி சொல்லியிருக்கா இல்லோ கர்ணன்ட்ட, இவன் கர்ணன் கேட்குறான், நான் செத்தா நீ வந்து என் மகனே என்று மடியில் வச்சு எனக்கு நீ அதை அந்த அந்த அது எனக்கு சொல்ல வேணே நீ, நான் உன் மகன் என்று. அப்போ இவன் அம்மாவை கூப்பிட்றான், சாக போகிறான், ஆவி நிலையின் கலங்குறது பெற்றவளே தாய், அம்மா கத்ததுவோ புறத்ததுவோ அறியேனே தாயே, சாவின் நிலை உன்மடியில் பெற்றவளே தாயே, அம்மா சாய்ந்து படுப்பதற்கே நான் எங்குகிறேன் தாயே, நாகப்படையை ஒரு முறையே பெற்றவளே தாயே, அம்மா நவின்றபடியே நான் தோடுத்தேன் பார்த்தன் மேல் தாயே, ஆக ஐவரேயுந்தன் மைந்தர் பெற்றவளே தாயே, அம்மா அடுக்காது விடுத்தேனே அடுத்தோரே தாயே,
இருவரமும் காத்தேன் நான் பெற்றவளே தாயே அம்மா இருவரமும் காத்தருள்வாய் என்றனக்கு தாயே ஒரு வரத்தால் மறைத்தாயே பெற்றவளே தாயே அம்மா ஒருவருக்கும் என் பிறப்பை தெரியாமல் தாயே மறுவரத்தால் வாராயோ பெற்றவளே தாயே அம்மா முறை சொல்லி என் மூத்தவனே மகனே என்று தாயே இறக்கும் முன்னே வா வா பெற்றவளே தாயே அம்மா இருத்தி என்னை உன்மடி மேலே அமுதூட்டந்தாயே என்னம்மா குந்திதேவி என்னை எடுத்தணைத்து என் மகனே மூத்தவனே என்று மடியிருத்தி எனக்கு ஆரமுது ஊட்டி எடுத்துரைப்பாவே ஒப்பாரி கன்னிக்கு ஒரு குழந்தை ஆதவன் அருட்குழந்தை என் மகனே மூத்தவனே என் செய்வேன் வடுவென கண் காணாது ஆற்றிலே விட்ட கொடுமையை பொறுப்பாயடா போர்க்கலைகள் கற்றவன் நீ போரிலே வென்றவன் நீ என் மகனே மூத்தவனே போர்க்களம் கைவிட்டாய் தேராயோ அரசியல் நீ சதுரங்கப் பலியானாய் என்னம்மா குந்திதேவி என்னை எடுத்தணைத்து என் மகனே மூத்தவனே என்று அரற்றுவது என் காதில் கேட்டு எங்கோ தூரத்தே மறைகிறதே கற்றது கை மண்ணளவு நாங்கள் கல்லாததோ உலகளவு குற்றம் கூறைகள் இருந்தால் எங்களுக்கு முற்றும் எடுத்து சொல்வீர் நன்றே கண்டு நயந்தால் நீங்கள் சென்று சொல்வீர் சிறப்புகளை நன்றி சொன்னோம் சபையோரே உங்களுக்கு நன்றிகள் பல கோடி சொன்னோம் மங்களமே மங்களமே அவையோர்க்கு பொங்குகவே மங்களமே 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 எல்லோர்க்கும் மங்களமே மங்களமே